அனைவருக்கும் இனிய வணக்கம். 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதனால் நம்ம 10th ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் சம்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நான் யூனிட் 1 இல்லை ஃபஸ்ட் யூனிட்டில் இயக்க விதிகளில் லாஸ் ஆஃப் மோஷனில் ஹார்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சம் போட்டிருந்தேன். இன்றைக்கி அதே யூனிட் 1 ஹார்ட் சம்மில் செகண்ட் கொஸ்டின் போடுறேன். தொடர்ந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் வித் ஜேபிங்கிற யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக ஃபிசிக்ஸில் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டாவது சம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெஹிக்கிள் வாகனம் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹெவி வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று லைட் வெஹிக்கிள் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி வச்சுக்கோமே, கனமான வாகனம் ஒன்று, லேசான, நம்ம வேணால் இதை பைக்குன்னு வச்சுக்குவோம், இதை ட்ரக்குன்னு வச்சுக்குவோம். என்ன கொடுக்குறாங்க, ட்ரக்கோட கைனட்டிக் எனர்ஜியும் பைக்கோட கைனட்டிக் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்குது, இயக்க ஆற்றல் ரெண்டும் சமமாக இருக்குது, அதான் அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, மாஸ் ஆஃப் த ட்ரக், அந்த ட்ரக்கோட நிறை 4 பைக்கு சேர்ந்தால் எவ்வளோ நிறை இருக்குமோ அதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன தான் சார் கேட்குறாங்க, உந்த மொமெண்டம் ட்ரக்கோட மொமெண்டத்துக்கும் பைக்கோட மொமெண்டத்துக்கும் இடையில் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க, தகவு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன் இது. ஸோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, மொமெண்டம் சார், இப்போ மொமெண்டம்னால் என்ன சார் பண்ணுறது? மொமெண்டம் அப்படின்னா P is equal to MV, இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சார். கைனட்டிக் எனர்ஜியை பற்றி பேசியிருக்காங்களே, இயக்க ஆற்றல், கைனட்டிக் எனர்ஜி. அப்போ கைனட்டிக் எனர்ஜிக்கு என்ன சார் ஃபார்முலா? ஹாஃப் MV ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த கான்செப்டில் மாஸை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. பட் வெலாசிட்டியை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லலை. அப்போ நான் என்ன செஞ்சிட போகிறேன், வெலாசிட்டிங்கிறத கொடுக்காம நான் இந்த சம்மை செய்ய முடியாது. ஆனால் எனக்கு P is equal to MV தெரியும், அதிலிருந்து வெலாசிட்டியை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். V-யை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க, M-ஐ இந்த பக்கம் தள்ளி விடுங்க, அப்போ P/M. அப்போ V² என்னன்னு பாருங்கள், P² / M². அப்போ தேர்ஃபோர் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் MV², அதுக்கு பதிலாக P² / M² போகிறோம். அப்போ இந்த எம்ஐயும் இந்த எம்ஐயும் அடிச்சிடலாம். அப்போ கைனட்டிக் எனர்ஜிங்கிறது P² / 2M. இப்படி ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு எனக்கு வர முடிஞ்சால் தான் என்னால் ஆன்சர் செய்ய முடியும். ஸோ இப்போ சாம்பிளை என்ன கொடுத்துட்டாங்க, கிவன் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ட்ரக் இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் பைக். ஸோ அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்ன எழுத போகிறேன், P² / 2M இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும், P² / 2M. இப்போ எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சிடலாம், 2 அடிச்சிடலாம். என்ன வேணும் நமக்கு, PB, இது ரெண்டுக்குள்ள தொடர்பு வேணுங்களா? அப்போ PT² / PB² இதை இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு MT / MB. ஸோ எம்டி என்னன்னு பாருங்க, எம்டி மாஸ் ஆஃப் த ட்ரக் அப்படிங்கிறது 4 times of மாஸ் ஆஃப் த பைக்.
by MB. MB அப்படி எடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அப்போ இந்த MB-யும் இந்த MB-யும் அடிச்சிடலாம். அப்போ PT square by PB square is equal to 4. Square root எடுங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா PT by PB is equal to 2. அவ்வளோதான் சார். அப்போ therefore PT is to PB is equal to 2:1. PB is to PT கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கேட்குறத பொறுத்து PB is to PT கேட்டாங்கன்னா 1:2. எது கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை மாற்றி எழுதலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான கன்செப்ட் தான். கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சு ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் கூட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள். ஃபிசிக்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஃபிசிக்ஸ் வித் ஜேபிங்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய கொண்டு போய் சேருங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.